அவருக்கு அவர் கால் எடுப்பாரான்டே தெரியலையே. சரி ஆ சரி, இனிமேல் நீங்க இதுல தான் வாழணும். இப்ப இங்க கேக்குற இங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் Never been the type to be told what to do. Maybe it's a curse, but I feel shattered. ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஓகே, நேரில் பார்ப்போம் அப்படின்ட்டு இருந்தது. என்னோடய பர்த்டே June 20, அதுக்கு 1 week எக்ஸாக்டாக. ஸோ June 26th ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் மேரேஜ் போட்டுப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் அவங்கள பார்த்தபோது அவங்க ரொம்ப கேஷுவலாக பேசினாங்க. எனக்கு அவங்க பேசுறதுல என்ன தெரிஞ்சுன்னா, லைக் இப்படி தான் இருக்கணும்னு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஓப்பன் ஹார்ட்டடாக, ஓப்பன் மைண்டடாக எல்லாம் அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டராக தெரிஞ்சது. ஐ ஃபெல்ட் இட் ஸோ ஜென்யூன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் மீட்டில் லைக் தட் வாஸ் லைக் வி வேர் லைக் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கேஷில் ஒரு தேர்ட் பர்சனை பார்த்து எப்படி நம்ம பேசி பழகுவோம் அந்த மாதிரி தெரிஞ்சது. ஒரு அட்மாஸ்பியர், பொண்ணு பார்க்குற அட்மாஸ்பியர்னு ஒரு ஹைப் கொடுத்து அதுக்குள்ளே அடைச்சி வச்ச மாதிரி இல்லை. இட் வாஸ் ஸோ ஜென்யூன் வித் ஹிம். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, இந்த பையனை பார்க்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சது. நீங்க நினைக்கிற அளவுக்கெல்லாம் அவ்வளோ லவ் லைக் லவ்ன்ட்டு இல்லை, பட் இட்ஸ் வெரி லைக் ஃப்ரெண்ட்லி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப். லைக் ஐ ஃபைண்ட் அ குட் ஃப்ரெண்ட் இன்னும். ஆ லைக் தே ஆர் ஸோ குட், லைக் நல்ல ஒரு வெல்கமிங்காக இருக்காங்க. ஐ ஸோ ஹாப்பி அபவுட் டு என்டர் இன் டு திஸ் ஃபேமிலி. அவரோட கேரக்டர் வந்து எப்படின்னா, இஸ் ஸோ ஜென்யூன். மற்றவங்கிட்ட எப்படி கோவப்படுவாரா, வெளியே கோவப்படுவேன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் என்கிட்ட கோவப்பட்டு நான் பார்த்ததில்லை. 6-7-8 months டுகெதர் எவ்வளோ பிரச்சனை என்ன தான் வந்தாலும் லைக் ஹீ இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மை பாயிண்ட் ஆஃப் வியூ ஆன் இட். எனக்கு அந்த ஸ்பேஸ் அந்த இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ எம் கிளாத் தட் இப்படி ஒரு பார்ட்னர் கிடைக்கிறேன். Isn't it obvious?